Hey guys, welcome to Super Times. And now I'm Kaale for Morning Star. Now வந்து நம்மளோட இந்த வீடியோல ஒரு அஞ்சு மூவிஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா அந்த இடையே மூவிஸ் பத்தி சொல்ற நீ எப்பவுமே இந்த மாதிரி கரண்ட் அவர்ஸ்ல டிஃப்ரெண்டான கரண்ட் தானே போடுவேன்னு சொல்றீங்க. யா அது கரெக்ட் தான். பட் நாம எப்பவுமே ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு க்ரூசியலான டாபிக், அதாவது ரொம்பவே ஒரு ஹாட்டான டாபிக்கவே பார்த்து பழகிட்டோம். ஸோ கொஞ்சம் ஜாலியாக சில்லான ஒரு டாபிக் போடலான்னு இந்த வீடியோ போட்டேன். நாம் இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் போகிற ஒரு அஞ்சு மூவி ஒரு வேறு லெவல் மோட்டிவேஷ்னலான மூவிஸ் தான். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ உங்களுக்கு அந்த மூவிஸ் பிடிக்கணும்னு சொல்லி தான் இந்த லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி ரொம்ப வேறு லெவல் எடிட்டிங்கெல்லாம் இருக்காது. ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ ஏற்கனவே எடிட் பண்ணி போட்டேன். பட் அது வந்து காப்பரேஜ் ஸ்டிக் வந்ததுனால அந்த வீடியோவை தூக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மீடியம் லெவல் எடிட்டிங்கில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கடைசியில் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் லெட்ஸ் பிகின் அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், நாம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது ப்ரூஸ் ஆல்மைட்டிங்கிற மூவி. இந்த மூவியில் ப்ரூஸ் வில்ஸ் நடிச்சிருப்பாரு, தலைவன் தாறு மாதிரி செஞ்சுட்டு அப்படி. இது வந்து காமெடி மூவி. ஸோ இந்த மூவியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டருங்க. அந்த ரிப்போர்ட்டர் வந்து தன்னோட லைஃப் அதிகமாக எந்த மூவி ரசி மாதிரி இருக்க மாட்டா. பட் தன்னோட லைஃப் நல்லா நல்லாமல் நல்ல மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு கடவுள் தான் கருன்னு சொல்லி கடவுளை திட்டுவா. அப்படி இந்த கதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எடுத்து அரைய 306 கடவுளுங்கிற கதையை அப்படியே சுட்ட மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே சொன்னால் இந்த படத்துல இருந்து அந்த கதையை சுட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பை த பை நம்ம இந்த கதைக்குள்ள வருவோம். ஸோ அப்படி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கேன் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு டைமில் வந்து அவரோட வேலையே போயிடுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி கடவுளை திட்டேன். அந்த டைமில் தான் நம்ம கடவுளோட ஆன்ட்ரி கடவுள் வந்து என்ன சொல்கிறேன்னா, ப்ரூஸ் சேடு தம்பி, என்னால் தான் உன்னோட லைஃப் இப்படி நாசமாக போச்சுன்னு நீ சொல்கிற. ஓகே, நான் எதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். ஸோ நீ என்ன பண்ணுறனா, 1 நீ கடவுளாரு, அதாவது 1 நான் வெக்கேஷன் எடுத்துக்கிறேன் சொல்லி ப்ரூஸை வந்து கடவுளாக மாற்றி விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ் பண்ணுற அலப்பறைகள், அதனால ஒரு அவருக்கு ஏற்படுற பிரச்சனை. ஸோ கடைசியில் ஒரு இதுலேருந்து இப்படி மீண்டு வந்தாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் எலாபரேட்டாக பேசுகிறேன், கன்ஃபார்ம் பண்ண ஸ்பாயில் பண்ணிடுவேன். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். என்ன மாதிரி 2K கிட்ஸும் சாரி, என்ன மாதிரி இயர்லி 2K கிட்ஸ், நான் வந்து 2K 90s சம்மந்தம் இல்லாமல் பிறந்தவன் நினைக்கிறேன். யா 90s கிட்ஸோட குழந்த மனசு. ஓகே சரி, பை த பை. ஸோ அப்படி இருக்கிற ஏர்லி 2K சரி 90s கிட்ஸும் சரி இந்த மூவிஸை பார்த்துருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற 2K இந்த மூவி பார்த்துருப்பாங்க டவுட் தான். ஸோ மறக்காமல் இந்த மூவி செக் பண்ணிடுங்க. ஏன் இந்த மூவி செக் பண்ணுறது வந்து ஒர்த் ஆஃப் வாட்சுங்க. அதாவது நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு, நாம் பண்ணுற செயல்களுக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம நம்மளுக்கு பிடிச்ச வேலையோ நமக்கு இருக்கிற வேலையை வந்து நம்ம முழு மனதோட தெளிவாக செஞ்சால் அதுவே போதும், அதுதான். ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலைகளுக்கு நாம தான் பொறுப்பு. கடவுள் அதுக்கு எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டார். நம்ம செய்கிற வேலையை நம்ம லவ்வோட செஞ்சால் நம்மளால் எதுலேருந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதை விட்டுட்டு நம்ம நம்மளோட வேலையை சரிவா செய்யாமல் கடவுள் மேலே பழியை போட்டுக்கிறது வேஸ்ட்னு சொல்கிறது தான் இந்த மூவி. ஓகே காய்ஸ், அடுத்த மூவிக்கு போயிடலாம். நம்பர் 4 இருக்கிறது ஃபாரஸ்ட் கம்ப். ஃபாரஸ்ட் ஹம்ப்புங்கிற இந்த மூவி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒருத்தரோட லைஃப்பை வந்து பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டோரி. இது வந்து உண்மையான ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு மூளை வாயாச்சு சரியில்லாத பையன், அதுக்கப்புறம் அவனோட லைஃப்பில் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் மூலமாக தன்னோட லைஃப்பில் பல சாதனைகளை அச்சீவ் பண்ணுறான். ஆர்மியில் இருக்கிற ஹையஸ்ட் ஹானரி ஆஃப் அவார்டு வாங்கலேருந்து கின்னஸ் சாதனை படைக்கிற வரைக்கும் நிறையா சாதனைகளை படைக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கான வேற லெவல் என்தூசியாஸ்டிக் நிறைஞ்ச ஒரு ஸ்டோரி சொல்கிறது இந்த ஃபாஸ்ட் கம்ப். நீங்கள் இது வரைக்கும் இந்த மூவி பற்றி தெரியலனாலோ இல்லை இந்த மூவி பற்றி கேள்விப்படனாலும் தயவு செஞ்சு இந்த மூவி பார்த்துருங்க. ஏன்னா ஒரு வேற லெவல் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி இது. நம்ம லைஃப்பில் நம்ம எப்போது உட்காந்துருப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மூவி பாருங்கள். உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னே தெரியாமல் உங்களோட மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எவ்வளவோ எல்லாருமே சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் சாதனைங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. புதுசு புதுசு நம்மளால் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு என்தூசியாஸ்டிக்காக வளர்த்துக்க முடியுது. அந்த மூவியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட்டு. ஸோ மோட்டிவேஷன் அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லலாம். ஒரு ரியல் லைஃப் மோட்டிவேஷனுங்கிறதுக்காக தான் இந்த மூவி. ஒரு உண்மையான மனிதரோட வாழ்க்கையில் நடந்ததை எடுத்து உண்மையான ஒரு மூவி எடுத்திருக்காங்க. வேறு லெவல் இருக்கும். 6 ஜெயிச்சிருக்குது. ஸோ இதுலேருந்து ஜெயிச்சு நம்மளுக்கு தெரியும் இந்த மூவி எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு. ஸோ நம்பர் 4 ஃபாரஸ்ட் கம்ப். நம்பர் 3 மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒண்டருங்கிறது. இது வந்து இதுவும் ஒரு ஹாலிவுட் மூவி தான். இந்த ஹாலிவுட் மூவியோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போதே ஒரு விகாரமாக பிறக்கிற ஒரு சின்ன பையன், தன்னோட சின்ன வயசுலேயே பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான், இதுக்கப்புறம் தன்னோட லைஃப் வந்து அவன் எப்படி மாற்றிக்கிறான், தன்னோட லைஃப் மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப்பை எப்படி மாற்றிடுறாங்கிறதான் இந்த படம் வண்டர். இந்த படத்துலேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அழகுங்கிறது மேட்ரே கிடையாது.
ஸோ இந்த தோல், மனிதனோட தோல், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சுருங்கக்கூடிய இந்த தோலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. மனசு தான் எல்லாமே, அறிவும் மனசும் தான். நம்மளை சுற்றி உணர்வுகள், உறவுகள், லவ், இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வண்டருங்கிற மூவி. இதை பற்றி நான் வந்து ஃபர்தராக பேசினா உங்களுக்கு அதோட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனசில் பதியுமானு தெரியல. ஸோ நான் வந்து இது என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. தயவு செஞ்சு இந்த மூவி வந்து எப்படியோ அதை அவைலபிளாக இருந்துச்சுன்னா பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேறு லெவல் என்தூசியாஸ்டிக் தரும். மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சில பேர் தன்னைத்தானே தாழ்த்திக்குவாங்க, நான் அந்தளவுக்கு கலகில்லை, என்னால் இது முடியுமா அது முடியுமான்னு. பட் இந்த மூவி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை நீங்கும். ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மூவி பாருங்கள். வேற எந்த கோச்சிங்குமே தேவையில்லை, வேற எந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த மூவி பார்த்தீங்கனாலே உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் பிறக்கும். ஸோ நம்பர் 3, த வாண்டர், விச் மேக்ஸ் த வாண்டர். ஹே காய்ஸ், நம்பர் 2 பார்க்க போகிறது ஒரு வேறு லெவல் மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பல ஆஸ்கர் அவார்டுகளை ஜெயிச்சிக்குது. ஒரு வேலை நான் இந்த மூவி அந்த லிஸ்ட்டில் சேர்க்காமல் போகிறேன்னா சாமி கிருதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேறு லெவல் மூவி, ரொம்ப துதிப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன மூவின்னு கேட்குறீங்களா, நம்ம வில் ஸ்மித் நடித்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கு வரைக்கும் இருந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் மூவி, வேறு லெவல் மோட்டிவேஷனல் மூவினா இந்த மூவி தான் சொல்லுவாங்க. 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த மூவி பார்த்துருக்கீங்க. பட் ஒரு வேளை நீங்கள் இந்த மூவி பார்க்கலன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த மூவி செக் பண்ணிடுங்க. இந்த மூவியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் மிடில் கிளாஸ்மேன் தன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துருந்தாரு. தன்னோட பிஸ்னஸ், தன்னோட ஒய்ஃப், தன்னோட வீடு எல்லாத்தையும் இழந்தாலும் தன்னோட லைஃப்பில் போராடுறதுக்காக, அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆசைப்படுறவர், தன்னோட குழந்தையோட வாழ்க்கைக்காக எப்படியாவது ஒரு வேலையை வாங்கணும்னு போராடுற ஒரு அப்பாவோட கதையை இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு மைண்ட் ப்ளோவிங், இந்த மூவிக்கு சொன்னால் நான் வர்ணிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு வேறு லெவல் மூவி. ஒரு வேலை எனக்கே போர் அடித்தாலும் என்னாலேயே எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன்னா, ரொம்ப அப்படியே ஒரு டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணால் இந்த மூவி பார்ப்பேன். மைண்ட் ப்ளோவிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்கு இன்றைக்கி கண்டென்ட்டுக்கே ஐடியா கிடையாது, ரொம்பவே ஃபீல் பண்ணுறது. சில டைம் இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கலான்னு டென்ஷன் ஆயிருப்பேன். ஸோ அப்போ எப்பப்போ நான் கொஞ்சம் ரொம்பவே ஃபீலாக விக்ஸாக பார்க்கணும், அப்போ தான் இந்த மாதிரி சில மோட்டிவேஷன் மூவி பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்தா தான் இன்றைக்கி இந்த மூவி பார்த்தேன். இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜாய் கிடைச்சிது, ஒரு மைண்ட்லேருந்து ஒரு செமையான ஒரு ஃபீல் கிடைச்சிது, ஃபீல் குட் இருந்துச்சு. ஸோ நாம் ஏன் இப்படி எதேதோ கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம எல்லாருமே குவாரண்டைனில் இருக்கோம், நம்ம எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீல் குட் மூவிஸும் நம்ம உங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த மூவி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது ரொம்பவே மஸ்ட் 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 வாட்ச் மூவி. ஸோ நம்பர் 2, பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் விச் பிரிங்ஸ் அஸ் ஹாப்பினஸ். நம்பர் 1 போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹானரபிள் மென்ஷன், அன்பிரேக்கபிள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ வீரரோட லைஃபை தழுவி எழுதியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் ஜப்பான் கிட்ட மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கிட்டாலும் தன்னோட தன்மானத்தை இழக்காமல், தன்னோட என்னதான் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணாலும் தன்னோட நாட்டை காட்டி கொடுக்காம கடைசி வரைக்கும் அவர் போராடினார். அதுக்கப்புறம் அந்த வார் முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு அவரோட உண்மையான லைஃப்பில் நடந்த அந்த ரியல் சம்பவங்களை எடுத்து இந்த மூவி எடுத்திருப்பாங்க. இதுவும் ஒரு வேறு லெவல் மோட்டிவேஷனாலும் வந்து மூவியாக இருக்கும். ஸோ இந்த மூவியை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1 பொசிஷன், இது வந்து ரொம்பவே டிபேட்டபிளான இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்து இந்த செகண்டில் சொன்ன பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த பொசிஷனில் வைக்கலாமா இல்லை, இப்போ பார்க்க போகிறேன் இந்த மூவிக்கு இந்த இடத்த கொடுக்கலாமான்னு யோசித்தேன். பை த வே, இந்த மூவி நம்ம இந்த லிஸ்ட்டில் சொன்ன 5 மூவியுமே இந்த இடத்துக்கு தகுதியானது தான். பட் எல்லாத்த விட இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு மைண்ட் ப்ளோவிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு செகண்ட் பொசிஷன் கொடுத்தனே தவிர, அதுவும் இந்த நம்பர் 1 கிடைக்கிறதுக்கான ஒர்த்தான ஒரு இடம் தான். ஸோ இப்போ நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஜே, ராபர்ட் டவுனி ஜூனியர், நம்ம அயன் மேனில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நடித்த மூவி தான் த சோலாயஸ்ட். இந்த மூவியோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிஜே வந்து ஒரு பத்திரிகையில் நிருபராக இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் கலெக்ட் பண்ணது ரொம்பவே ஃபேமஸ். இவரோட செக்ஷனை படிக்கிறதுக்காகவே நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு புது கதையை தேடிட்டு போகும்போது ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிஸ்ட்டு, செல்லிஸ்ட்னால் நம்ம பியானோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி, பியானோ மாதிரி செல்லுன்னு ஒரு இசைக்கருவி இருக்குது, அந்த மாதிரியான இசைக்கருவியை வாசிக்கிறதுல அவர் ரொம்பவே கைதேர்ந்தவர். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல இருக்கிறார், அதாவது இந்த பெக்கர்னு சொல்லுவாங்கள்ல, வீடு இல்லாத ஒருத்தராக இருக்கார், வீடு இல்லாத அமெரிக்க நியூயார்க்கோட ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒருத்தர். ஸோ அவரோட லைஃப்பை நம்ம
ஹீரோ வந்து எப்படி மாத்துறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்துடும், ஒரு வெறி வரும், ஏய் நான் அடுத்த இன்னொருத்தன் ஹெல்ப் பண்ண போகிறேன், அவனோட வாழ்க்கை உதவி செய்ய போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நாம் வந்து முன்னேறது மட்டுமல்ல மற்றவங்களோட வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை கொடுக்குறது தான் இந்த மூவி. த சேலிஸ்ட் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது, ஸோ தமிழ் சப்டைட்டில்ஸ் அவைலபிள் வளரல, தமிழ் சப்டைட்டில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட இந்த வீடியோ எந்தக்கு வந்துடும், இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா அஞ்சு மூவியோ ஒரு வேறு லெவல் மைண்ட் ப்ளோவிங் அண்ட் மோட்டிவேஷனல் அண்ட் என்னோடய கேரக்டர் எப்படி எல்லாம் இருக்கலாங்கிற டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரியான மூவிஸ். ஸோ இந்த அஞ்சு மூவிஸ் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ ரெண்டுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் என்ன சொல்லுவோம், லைக் பண்ண சொல்லுவேன், ஷேர் பண்ண சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன், நீங்கள் சப்ஸ்கிரைபாக இருந்தால். ஸோ நான் சொல்கிறதுக்கு முடியும் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். வேறு என்ன அப்படின்னு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வேறு சொல்லுவோம் தேங்க்ஸ். யூ இல்லை இப்படி சொல்ல மாட்டேன். யா சி யூ லெட்டர் காய்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் லாஜிக்.